பரமக்குடியில் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுவான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுருள் தேவா வழங்கிக்கலாம். சுருள் தேவா, வணக்கம். கூடுதல் விவரங்கள். தியாகி இமானுவேல் சேகரனுடைய வீர வணக்க நாளான இன்று தமிழ்நாடு அரசின் சார்பாக அங்கே நினைவஞ்சலி செலுத்தப்படுகிறது. நினைவந்த நிகழ்விற்கு அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இன்று அங்கு அந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். நினைவு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இமானுவேல் சேகரன் தொடர்பான அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலே தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் கூடிய அமைக்கப்பட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. தேவேந்திர குல வேளாளர் கல்வியாளர் குழு, தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகம், இமானுவேல் சேகரனாரின் மகள் சூரிய சுந்தரி பிரபா மற்றும் அவரது பேரன் சக்கரவர்த்தி ஆகியோர் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தியாகி இமானுவேல் சேகரனாருடைய சேகரனார் 1924 அக்டோபர் 1ஆம் தேதி பிறந்திருக்கிறார். அவரது சொந்த ஊரான முதுகொழுப்பு கிராமம் என்றும் 1942 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெள்ளையனை வெளியேறிய இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறைவாசம் சென்றதையும் ஒடுக்கப்பட்டோர் விடுதலைக்காக முதலமைச்சர் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் சமூக பங்களிப்பை போற்றக்கூடிய வகையிலும் அவரது பிறந்த நாள் நூற்றாண்டினையொட்டி அண்ணா அவர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இமானுவேல் சேகரனாருக்கு திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் தமிழ்நாடு அரசின் சார்பில் கட்டப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. சிறுந்தேவா.